டேய், கேட்டை தாண்டுற வரைக்கும் பயத்தில் எவன் பாடியிலேருந்து சத்தம் வரக்கூடாது. பின் ட்ராப் சைலண்டாக வரணும், புரியுதா? டேய் எவன்டாவா? டேய் என்ன, நீ தானா? ஓ சாரிப்பா. டேய் ஊர் திறக்காமல் வாயை திறக்கிறானுங்க. எங்கடா போறீங்க? கேட்குறேன்ல, இது தெருமன டீ கடைலாம் போயிட்டு விளாண்டுதான்பா. அதுக்கு எதுக்குடா பேகு? நம்ம கடை ஆசையாக தவிடு பிஸ்கட் கேட்டாப்புல, அதை அள்ளி போட்டு வர்றதுக்கு தான். நோ சுல்தான், தைல மர மாட்டி. அப்ப ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்க. எனக்கு பொண்ணு பார்க்க போறோம்பா. அதுக்கு நீ உண்மையே சொல்லிக்கலாம். ரொம்ப பாரத்தவங்கள பொண்ணு பார்க்க. ஆமாப்பா, அதான் நான் நம்பணும். ஆமாப்பா, ஆமா உண்மையை சொல்றேன். அப்போ இன்னொரு போய் சொல்லணுமே, சொல்றேன்பா. போன வாரம் மார்க்கெட்டுக்கு நூக்கல் வாங்கலான்னு போனப்போ, நூக்கலை தட்டி பார்த்துட்டு இருக்கும்போது என் பின்னாடி ஒரு கை தட்டுச்சு. யாருன்னு திரும்பி பார்த்தா என்னோட அத்தைப்பா, என் சொந்த அத்தை. என் அத்தையை நான் கட்டி பிடிச்சிக்கின்னு நான் அழுவேன், என் அத்தை அழுவேன். அந்த மார்க்கெட்டே எழுவுடு மாரி ஆகி போயிடுச்சுப்பா. இங்கே என்ன சவுரு போய் தெரியுதுல்ல? அண்டா சோறு கொட்டனே, அது காட்டுறேன். அது ஒன்றும் இல்லைப்பா, கடாவோட ஷூ மாட்டிக்கிச்சு, எம மூஞ்சி. அதுக்கப்புறம் என் அத்தை அழுதுகினே ஒன்று சொல்லிச்சுப்பா. டே ஓட்டலாரி ஓட்டலாரி, என் பொண்ணு உனக்காகவே பிறந்துருக்குறா, உனக்காகவே காத்துனுக்குறா, எப்படியாவது அவளை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டினு போயிடுன்னு சொல்லிச்சுப்பா. என்னை பாசம் இழுத்துச்சு. அதான் சொந்த விட்டு போயிடக்கூடாதுல்ல, சுல்தானுக்கு தெரியாமல் எப்படியாவது போய் பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுல்தானை பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த உப்புகள்கிட்டப்பா தான்ப்பா சொன்னான். அப்படியா? எனக்கு ஒன்று இடிக்குதே. தெரியும் உங்களுக்கு என்ன இடிக்குன்றது, எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்தவனாச்சே, இப்போ எப்படி அத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்ற டவுட்டு தானே? சின்ன வயசுலேருந்து என்கிட்ட மாறாது ஒன்றே ஒன்று, என் ஹேர் ஸ்டைல் தான்ப்பா. என் டவுட் அது இல்லை ஓட்டலாரி. வேற என்ன? உனக்கு ஓட்டலாரின்னு பேர் வச்சது நாங்க. உங்க அத்தை எப்படி உன்னை ஓட்டலாரி ஓட்டலாரின்னு சொல்லி அழுதுச்சு? ஐயோ இத மறந்துட்டேனே. சிரிக்கிறோம் சுல்தான். டேய் அழுகுறண்டா. ஏப்பா சுல்தான், இவ்வளோ பெரிய உண்மையை சொல்ற அது தெரியல உனக்கு, அந்த ஓட்டலாரில் இருக்கிற ஓட்டதான் உனக்கு பெருசா தெரியல. என்னைக்காவது உங்களை நான் போய் சொல்லியிருக்கேனா? ஏன் எனக்கு அத்தை இருக்கக்கூடாதா, இல்லை அத்தை பொண்ணு தான் இருக்கக்கூடாதா? நம்பு பண்ண. ஐயோ இந்த கோந்துவாய் எதுக்கு வராரு? யோ எல்லாத்தையும் பேசி முடிச்சு போயா. நான் தான் தம்பி. பாய் பாய் பாய், நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சேன் பாய். எனக்கு பொண்ணு பார்க்க போறது, அத்தை பொண்ணு. சத்துன கடையை திறந்து விட்றாதீங்க பாய். கொஞ்ச நேரத்தில் மாட்டி விட்டுருப்பியே. நடக்கிற மொதல் நல்ல காரியம். நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? 94 பேர் இருக்கானுங்கப்பா. நம்ம கடாவோட சேர்த்து 110 பேர். யா ரைட், நாம எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். என்ன பண்ண போற பாய்? இத பாருங்க, போயிட்டு வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். எவனாவது ஒருத்த மிஸ் ஆனீங்க வெளுத்து போடுவேன். வாயில போட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஹோட்டலாரி, ஏதோ கிராமம்னு சொன்னேன், ஹோட்டல் கடை கிடக்கு. இப்பெல்லாம் எவன்பா விவசாயத்தை பார்க்க வர்றான்? நீ அத்தை பொண்ணு பார்க்க வந்தியா இல்லை டூருக்கு வந்தியா? நல்ல நேரத்துல கார் வந்துருச்சுங்க. கும்பலா நிக்கிறாங்களே, இதுல யாரு மாமான்னு தெரியலையே. வணக்கம். இவன் தான் கொஞ்சம் மரா இருக்கான், இவன் ஒன்னாதான் இருக்கும். மாமா உங்களுக்கு அழகா மாமா இருக்கு. மாமா வணக்கம். மாமா அப்பா சுத்தம் பார்க்கல. பாட்டி மாப்பிள்ள நான் இல்ல, இது இவர்தான். ஏப்பா ஒண்ணு இது இல்லப்பா, உட்டா கட்டி வச்சிருப்போம். இந்த உள்ள வந்துட்டா ஒரு புள்ள, கவலைப்படாதீங்க மக்கா, கவலைப்படாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறது சுல்தானுக்கு தெரியவே கூடாது. வாங்க ஹோட்டலாரி மாப்பிள்ள, வணக்கம் வணக்கம். பாருங்க சொல்ற மாமா, வர ஹோட்டலாரி. அத்தை வெயிட்டோ என்ன பெரிய இடம்பா, இவ்வளவு பெரிய இடத்துக்கு வாட்ச் கட்டாம வந்திருக்க. என்னப்பா வர வர கெத்தா இருக்க வேண்டாமா? போய் சாப்போ. என்னடா உரமாமனை கண்டவங்கிறாங்க, சிரிக்கிற. அது என்ன சொல்லப்பா, உன்னதான் சொல்லுது. Thank you.
பசிக்கப்படுத்திட்டியடா. ஏப்பா என் அத்தை பொண்ணு எப்படி பாக்குது பாருப்பா. ஐயோ இது என் அத்தை பொண்ணு சொன்னா நானே நம்ப மாட்டேனே. ஓகே சொல்லிடலாமா. இவனுக்கு இப்படி ஒரு அத்தை பொண்ணா? என்ன மாப்பிள பொண்ணு பிடிச்சிருக்கா டக்குன்னு சொல்லுங்க, ஊருக்கு போய் லெட்டர் போறேன் மட்டும் சொல்லக்கூடாது. அதாவது பொண்ணு செம்மையா இருக்குது, ஓடுறதுக்கும் மனசு வரல. ஆந்திரால இருந்து ஆளு வந்து அடிச்சாலும் சரி சொல்லிடலாம், எனக்கு பொண்ணு பிடிக்கல. ஏண்டா ஏன் யூக்களுக்கு அழகே இல்லையே? என்னப்பா பாத்து பக்கீழ் அமைகள் இருக்குது பாத்து. சத்தியமா சொல்லு, உங்க அத்தை பொண்ணு அழகா இல்ல? உனக்கு பிடிக்கல? அத்தை பொண்ணாது செத்த பொண்ணாது, அழகா இருக்கணும்ல, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலப்பா. செல்லக்குட்டி முடிவு நீயே சொல்லிடுப்பா. என் பேரு விக்ரம், இவங்க எல்லாரும் சுல்தான் கூப்பிடுவாங்க. பாம்பேல ரோபோட்டிக் இன்ஜினியரா வேலை செய்யறேன். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். சீக்கிரமே சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஜப்பான் போயிடுவேன். தம்பி இப்ப இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? சொல்றேன். மாப்பிள்ள பொண்ணு அழகா இல்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்குதான் 3 வாட்டி கேட்டியா? அவ என்ன சொல்ல போறா தெரியலையே. எனக்கு இவரை பிடிக்கல. தேங்க்யூ சுல்தான். சுல்தான் யோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு சிரிக்கிற?